அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரத்தில் வந்து நமக்கு சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை மனசுக்குள்ளே ரொம்ப கொந்தளிப்பாக இருக்குது கலக்கமாக இருக்குது பதட்டமாக இருக்குது பீஸ் ஆஃப் மைண்டெல்லாம் அப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி வருகிற வழ நம்ம என்ன விரும்புகிறோன்னா அந்த சந்தோஷம் இல்லாத ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பெறணும் இல்லாத சமாதானத்தை ஏதோ ஒரு விதத்தில் பெறணும் அந்த கலக்கம் நீங்கி போகணும் அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் போகணும் அதனால் ஏதோ ஒரு வழி சில நேரத்தில் நம்ம யார்கிட்ட போய் அதை பற்றி பேசுகிறோம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு வழி போகிறோம் கொஞ்சம் மைண்டை மா கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஏதா ஒன்று செய்கிறோம் இல்லைன்னா ஒரு கூட போகலாம் ப்ரேயர் பண்ண போகலாம் ஆராதனைக்கு போகலாம் இவ்விதமாக பல வழிகளில் சென்று நம்முடைய மனசில் இல்லாத சமாதானத்தையும் இல்லாத சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஏன்னால் இப்போ அது குறைவுபடுகிறது அதனால் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்தில் சில நேரங்களில் நாம் அந்த விதமாக போய் சமாதானத்தை தேடினாலும் ஒரு ஃபார்தர் டைமிங் தான் இருக்குது ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போகிறோம் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் இல்லைன்னா ஒரு மீட்டிங் போகிறோம் இல்லைன்னு சொன்னால் ஒரு டிவி நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஒரு யூடியூப் நிகழ்ச்சியை பார்க்குறோம் கொஞ்சம் நேரம் நமக்கு மனசுக்கு அமைதியாக இருக்குது கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதற்கு பிறகு அதே ப்ராப்ளம் தான் வருகிறது மறுபடி காரணம் என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் நாம் சமாதானத்தை இழக்கும் பொழுதும் சந்தோஷத்தை இழக்கும் பொழுதும் ஒரு கலக்கம் பதட்டம் அந்த மாதிரிப்பட்ட நேரங்களை உணர்கிற பொழுதும் நாம் அந்த மனசை எப்படி சந்தோஷப்படுத்துறது எப்படி சமாதானப்படுத்துறது நான் யோசிக்கிறோம் வேண்டி இந்த சமாதானம் ஏன் நம்ம விட்டு போயிடுச்சு இந்த சந்தோஷம் நம்ம விட்டு ஏன் நீங்கி போயிடுச்சு ஏன் நம்ம இப்போ சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம் ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் ஏன் இந்த பதட்டம் கலக்கம் அந்த மாதிரி பார்க்க மறுக்கிறோம் அதை பார்க்க மறுக்கிற பொழுது அடிஷ்னலாக நம்ம எந்த விதத்துலலாம் நம்ம சந்தோஷப்படுத்தி கொண்டாலும் அது ஒரு ஷார்ட் லிவிங் தான் கொஞ்சம் நேரம் தான் எனவே ஆவிக்குரியவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவங்க சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் பொழுதுவே அந்த வசனம் ஒன்று சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது ஏசாய் தீர்க்கதரசி புத்தகம் ஐம்பத்தேழு இருபத்தி ரெண்டு அதுபோல் எதாவது துன்மார்க்குன்னு சொன்னால் தேவனுக்கு உகந்த விதமாக செயல்படாதது வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய சுபாவங்களே நம்முடைய சமாதானத்தை நாசமாக்கிவிடும் நம்முடைய மனநிலைகளையே நாசமாக்கிவிடும் நம்முடைய ஆசைகளே ம அந்த சமாதானத்தை இழக்க செய்துவிடும் நம்முடைய குணங்கள் நம்முடைய செயல்பாடுகள் பல்வேறு விதமான காரணங்களில் நீக்கக்கூடும் அது போன்ற சூழல்களில் நாம் இழந்த சந்தோஷத்தை எப்படி பெறலாம் என்று சொல்வதில்லை ஏன் இழந்தோம் இழந்ததனுடைய காரணங்களை அறியாதபடிக்கு இன்னும் இன்னும் நம்ம சமாதானம் இன்னும் இன்னும் சந்தோஷம் அப்படி தேடிப்போனால் நாம் அதாவது குறைந்த நேரம் மட்டுமே செயல்படுகின்ற சமாதானத்தை சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும் காரணங்களை அறிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க என்றவர்கள் வாழ்க்கையினுடைய பலவிதமான எதிர் சூழலுக்கு மத்தியிலும் பல்வேறு விதமான எதிர்மறையான நிலைமைகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தின் மூலமாக சமாதானமும் சந்தோஷமும் வாழ என்றவர்கள் எல்லாருக்கும் சமாதான குறை வரும் எல்லாருக்கும் சந்தோஷ குறை வரும் ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் தொடர்கதையாகிறதா ஏதாவது ஒரு சூழல் வருகிற பொழுது எவ்வளவு நீதிமானுக்கும் சமாதான குறை வரும் ஆனால் அவன் கொஞ்சம் நேரத்தில் கர்த்தருக்குள் தன்னை திடர்படுத்தி கொள்வான் ஏனால் சமாதானத்தின் தேவன் அவனை சமாதானத்துக்குள்ளே நடத்துவார் சங்கீதக்காரன் தாவிதை பார்க்கும் பொழுது சங்கீத நான்கு வாசித்து பாருங்கள் பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்திலிருந்து தேவ நோக்கி கூப்பிடுகிறான் ஆனால் இறுதியில் என்ன சொல்லி முடிக்கிறான் பாருங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறவர் ஒரு அப்போது சமாதான இலக்க நேரிடும் நீதிமானங்களும் ஆனால் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை திரும்ப திரும்ப சமாதான குறைவு திரும்ப திரும்ப சந்தோஷ குறைவு திரும்ப திரும்ப பதட்டம் கலக்கம் இந்த விதமான காரில் சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு கசப்பாய் கொடுக்குறேன் அது போன்ற சூழல்களை எங்கேயாவது போய் எதாவது கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஏதாவது ஜப கூட்டத்தில் கலந்து கொண்டு ஏதாவது புத்தகத்தை படித்து அந்த விதமாக சமாதானம் தேடலை நாம் அடிப்படையில் எங்கே தவறி தவறியிருக்கணும்போது ஆண்டோடைய சமூகம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வதற்கு தேவ கிருவியை தேடி தேவ உறவோடு நம்மை அதிகமாக இணைத்து கொண்டு அதுதான் வருகிற பொழுது நமக்கு உண்மையான சமாதானம் வரும் உண்மையான சந்தோஷம் வரும் தற்காலிகமாக வருகிற சமாதான சந்தோஷங்களை நோக்கிச் செல்லாமல் தொடர்ந்து நம்முடையில் செயல்படுகிற சமாதான சந்தோஷத்தை தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாகவும் ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முன்வரும் நிச்சயமாக கருத்தர் அதற்கு நம்ம உதவி செய்வார் சாம்சன் பால் எழுதிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் டெய்லி பை யுவர் கிரைஸ் தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன நீங்களும் பயனடையுங்கள் உங்கள் பிரதிக்கு இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு தொடர்பு முகவரி நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி ஜீவனி அட் ஜிமெயில் காம் மற்றும் எங்களுடைய ஜீவ் நீரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்